நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பொங்கல் திருநாள் மட்டுமல்லங்க, தமிழர்களுடைய தமிழ் புத்தாண்டும் கூட. பொதுவாக இந்த பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். பொங்கல் அப்படின்னு சொன்னாலே புது ஆடைகள், புது பானைகள், மாடுகள் இதெல்லாம் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இதன் கூடவே ஞாபகத்துக்கு வர இன்னொரு விஷயம், நம்முடைய கிராமப்புற நாட்டிய நடனங்கள். பொதுவாக இந்த மாதிரியான கலைகள் எல்லாம் ஒரு திருவிழா இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விழாக்கள்னா மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறையினர் நாட்டுப்புற கலைகளா அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவில் தான் இருக்காங்க. அது உண்மையிலே கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருந்தாலும், வேந்தர் டிவி வாயிலாக இந்த பொங்கல் திருநாள இந்த கலைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் நடனம் ஒயிலாட்டம். இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒயில் அப்படின்னாலே ரொம்ப அழகு அப்படின்னு அர்த்தம். ஆரம்ப காலத்துலலாம் இது ஆண்கள் மட்டும்தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு பெண்களும் இந்த நடனத்தில் பங்கெடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு குறிப்பான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் பெண்கள் வந்து இந்த ஒயிலாட்டத்தில் ஆண்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காங்களோ அவங்கள தான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துதான். இது ஒரு ஆண்மை தன்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய வேகம், அழகு, தட்டுங்கிற பல வகைகளை வச்சு தான் இந்த ஆட்டங்களை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரியான மாவட்டங்களில் ஒயிலாட்டத்திற்கு ஒரு தனி சிறப்பே இருந்துகிட்ருக்கு. இந்த அளவுக்கு பாரம்பரியமும் நம்முடைய பண்பாட்டும் கலந்திருக்கிற இந்த ஒயிலாட்டத்தினுடைய சிறப்புகளை நீங்கள் பார்க்கணும் இல்லையா, இந்த நடனம் உங்களுக்காக. Thank you.
சிறப்பாக இருக்கக்கூடிய நாட்டுப்புற நடனம் பொய்க்கால் குதிரை ஆட்டம். இந்த ஆட்டத்துக்கு ஒரு சின்ன பின்னணி இருக்குங்க. அதாவது இது மராட்டிய மாநிலத்திலிருந்து தஞ்சைக்கு வந்தது, அதிலிருந்து தான் பிறகு படிப்படியாக எல்லா இடத்துக்கும் போச்சு அப்படின்னு நம்முடைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, ஒரிசா, ராஜஸ்தான்னு இப்படி நிறைய மாநிலங்கள்லையும் மாவட்டங்கள்லையும் இந்த ஆட்டம் இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு. இந்த பொய்க்கால் குதிரை அப்படிங்கிறது புறவை ஆட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. சிலப்பதிகாரத்தில் கூட இதை பற்றின ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. அதாவது இந்த ஆட்டத்தை மரக்கால் ஆடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆடுறவங்க பொய்க்கால்களை மரத்தாலான கால்களை கட்டி கொண்டு ஆடுறது தான், ராஜா ராணி வேஷமிட்டு ஆடுறது தான் இந்த ஆட்டத்தினுடைய ஒரு சிறப்பம்சம்னு சொல்லலாம். We'll be right back.
பார்க்க போகிறது மயிலாட்டம். பொதுவாக கண்கள் நல்லா தெரியும் பொழுது, அதாவது முகத்தில் எந்த திரைகளும் இல்லாமல் இருக்கும் பொழுது நடனம் ஆடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இந்த மயிலாட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கக்கூடிய ஆட்டம்னு சொல்லலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் தோகை விரிச்சிட்டு ஆடுற அந்த மயிலை பார்க்கறதுக்கு யாருக்கு தான் வேணான்னு சொல்ல தோணும். அந்த அளவுக்கு ஒரு அழகான தமிழர்களுடைய பண்பாட்டோட இணைஞ்ச ஒரு நடனம்னு சொன்னால் அது இந்த மயிலாட்டம் தான். அந்த மயிலாட்டம் உங்களுடைய பார்வைக்காக. கிராமிய நடனம் தேவராட்டம். இது தேவர்களால் ஆடப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் இந்த ஆட்டத்திற்குன்னு ஒரு தனி மவுஸ் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக போரில் வெற்றி பெற்ற ராஜாவை வரவேற்கிறதுக்காக இந்த நடனத்தை கொண்டு வந்தாங்களாம். இதில் 32 நடன அசைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த நடனத்தை எடுத்துக்கும் பொழுது முக்கியமான ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையும் காலும் ஒரே சீரான வேகத்தில் இயங்கணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கும் ராஜகம்பள சமூகத்தினருடைய ஒரு அங்கமாக இருக்கிறது இந்த தேவராட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தேவராட்டத்தில் எத்தனையோ வகைகள் இருந்தாலும் அதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது இந்த ஆண்களினுடைய எப்படி தான் இந்த கை கால்களில் அங்கும் இங்கும் அசைச்சு ஆடுறாங்களோ அப்படிங்கிறது தான். இன்றைக்கும் கூட ஆராய்ச்சியில் முதல் இடத்தை பிடிக்கிறது இந்த தேவராட்டம் தானா? நிச்சயமாக உங்களுடைய ஆராய்ச்சிலையும் இந்த தேவராட்டத்தை பார்த்த பிறகு
அப்படி என்ன ஆராய்ச்சி செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற கண்ணோட்டம் வந்தாலும் வரலாம். அடுத்ததான் நீங்க பார்க்க போற ஆட்டமும் அதே மாதிரியான ஒரு வேகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து காளை ஆட்டம். இன்னைக்கும் திருவிழாக்கள் இல்லை இந்த மாதிரி பொங்கல் விழாக்கள்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த காளை ஆட்டத்தினுடைய ஆட்டம் இடம்பெறும். அந்த ஆட்டம் இந்த பொங்கலுக்காக உங்களுக்கு.
நம்ம பார்க்க போகிறது கரகாட்டம். இதை வந்து சக்தியுடைய ஆட்டம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த கரகாட்டத்தில் ரெண்டு வகை இருக்குங்க. ஆனால் இப்போ ஆடப்போகிற வகை எந்த வகைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது பொதுமக்கள் முன்பு ஆடக்கூடிய ஒரு ஆட்டம், இன்னொன்று கடவுள் முன்பாக ஆடக்கூடிய இன்னொரு ஆட்டம். இந்த கரகத்தை பற்றி சிலப்பதிகாரம், சங்க இலக்கியங்கள் இது எல்லாமே சொல்லியிருக்கு. முக்கியமாக அந்த காலத்தில் இதை குடக்கூத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பெயர்கள் மருவி 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 கரகாட்டம் அப்படிங்கிற நேம் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்துலலாம் ஆண்களே பெண்களுடைய வேடமிட்டு இந்த கரகாட்டத்தை ஆடிட்டு இருந்தாங்களாம். ஆனால் இன்றைக்கு பெண்களும் தங்களை அந்த ஆட்டத்தில் இணைச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த ஆட்டத்தை எடுத்துக்கும் பொழுது ஒரு குடம் போன்ற அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது ஏதோ கயிர்களையெல்லாம் கட்டி ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் பக்கத்தில் வந்து பார்க்கும்பொழுது தான் தெரியும் அந்த குடத்துக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்க வச்சு ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதுவும் குனிஞ்சு நிமிந்து ஆடும் பொழுது எங்கே அந்த குடம் கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற உணர்வு நமக்கெல்லாம் வரும். ஆனால் அதை இவங்க எந்த அளவுக்கு லாவகமாக ஆடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆட்டத்தினுடைய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு லாவகமாக ஆடுறாங்கங்கிறத பார்க்கணும் இல்லையா? காத்திருக்கவே வேண்டாம், உங்களுக்காக அந்த நடனம் உங்கள் பார்வைக்கு. Thank you.
பார்க்க இருக்கிறது வந்து சேவையாட்டம். ஆரம்ப காலத்தில் கடவுள்களை வாழ்த்தி நிறைய பாடல்கள் பாடி இந்த மாதிரி நிறைய நடனங்கள்லாம் இருந்துதான். இந்த சேவை நடனம் அப்படிங்கிறது பெருமாளுக்காக பாடக்கூடிய ஆடக்கூடிய ஒரு நடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் இங்கே பெருமாளை நினச்சிக்கிட்டு ஆட போகிறாங்க. அந்த சேவையாட்டம் மக்களை எப்படி மகிழ்விக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? அந்த ஆட்டம் உங்களுக்காக. கோலாட்டம். கோலாட்டமும் கும்மி ஆட்டமும் கிட்டத்தட்ட ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கும்மி ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா கைகளை மட்டுமே பிரதானமாக பயன்படுத்தி ஆடிட்டு இருப்பாங்க. ஆனால் கோலாட்டத்தில் சின்ன சின்ன கோள்களினுடைய துணையோடு இந்த ஆட்டத்தை ஆடிட்டு இருப்பாங்க. வட இந்தியாவில் தாண்டியா அப்படிங்கிற ஒரு நடனத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நடனத்துடைய சாயல் அப்படின்னு சொன்னாலும் இங்கிருந்து தான் அங்கே போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எது எங்கேருந்து போச்சோ நமக்கு முக்கியம் இல்லைங்க. ஆனால் தமிழர்களுடைய வரலாறுன்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் நம்முடைய பண்பாட்டோட இணைஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கோலாட்டத்தோட உற்சாகமும் கலந்து உங்களுக்காக. We'll be right back.
கிராமப்புற கலைகளில் நம்ம பார்க்க இருக்கிறது காவடி ஆட்டம். இது முருகனுக்காக ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரகாட்டத்தோடைய ஒரு துணை ஆட்டம் அப்படிங்கிற பேரும் இதற்கு இருக்கு. இந்த காவடி ஆட்டத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குங்க. அதாவது அகத்திய முனிவர் வந்து இடும்பன் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சாராம். இந்த இடும்பன் யார் அப்படின்னா முருகருடைய ஒரு மிகப்பெரிய பக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவகிரி சக்திகிரிங்கிற ரெண்டு மலையை நீ பொதிகை மலைக்கு எனக்காக சுமந்துக்கிட்டு வரணும் அப்படின்னு அகத்தியர் சொன்னாராம். வர வழியில் சரி கொஞ்சம் இளைப்பாறிட்டு போகலாமேன்னு பழனியில் அந்த மலைகளை காவடியாக எடுத்துகிட்டு வந்த அந்த இடும்பன் இறக்கி வச்சிட்டாராம். அசந்து தூங்கி போயிருக்காரு. பின்னா அவ்வளோ தூரம் நடந்து போனால் அசதி வராதா என்ன? ஆனால் முருகன் இவர் தான் ஏற்கனவே சிவன் பக்தர் ஆச்சே, அதாவது முருகருக்கும் பக்தர் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்போது இவர் குழந்தையாக மாறி இடும்பனை கேலி பண்ணியிருக்காராம். மலைக்கு மேலே முருகனை துரத்திக்கிட்டே இவர் போயிருக்காரு, தவறி கீழே விழுந்துட்டாராம். இறக்குற தருவாயில் முருகர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுருக்காரு. அதாவது தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீரணும்னு நினச்சி யாரெல்லாம் காவடி எடுத்துக்கிட்டு உன்னை பார்க்குறதுக்கு வராங்களோ அவங்களுக்கு நீ நிச்சயமாக அந்த வேண்டுகோளை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு இடும்பன் ஒரு கோரிக்கை வச்சுருக்காராம். அதனால தான் இன்றைக்கும் காவடி எடுக்கிறவங்க குறிப்பாக பழனிக்கு போகிறாங்க அப்படின்னா இடும்பன் சன்னதியில் அந்த காவடியை வச்சுட்டு தாங்க திரும்ப அந்த காவடியை எடுக்கிறது ஒரு ஐதீகமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. We'll be right back.
பார்க்க போகிறது காளி ஆட்டம். இந்த ஆட்டத்தில் வந்து பச்சைக்காளி பவளக்காளி அப்படின்னு ரெண்டு வகைகள் இருக்கான். இது தஞ்சை பகுதியில் இன்றைக்கும் ஆடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த காளி ஆட்டத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப உக்கிரமாக ஆக்ரோஷமாக அம்மன் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எந்த ஒரு ஆக்ரோஷத்துக்கு பின்னாடியும் ஒரு சின்ன அழகு இருக்க தான் செய்யுது. அப்படி இந்த ஆக்ரோஷத்துக்கு பின்னாடி என்ன அழகு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்காக இந்த காளி ஆட்டம் உங்களுக்காக. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது சிலம்பாட்டம். இந்த சிலம்பாட்டம் வெறும் கிராமப்புற கிராமிய கலை மட்டுமல்லாமல் ஒரு வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு 5000 ஆண்டு தொன்மை வாய்ந்த ஒரு பழமையான வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய கம்பு சுற்றுதல், களரி பயிற்சி போன்ற நிறைய வகைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகைகள் 9 வகையை சார்ந்ததாங்க. அதே மாதிரி கம்பு சுற்றுறது அப்படின்னா சும்மா சாதாரணமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பு சுற்றுறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதில் 72 வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் விளையாட்டாவோ இல்லை வீர சாகசத்தை காட்டுற நிகழ்ச்சியாகவோ மட்டும் இல்லாமல் உடல்நலம் சார்ந்தும் இந்த விளையாட்டு அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லார்கிட்டையுமே பிரபலமாகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாரம்பரிய கிராமப்புற கலையாக இருந்து இன்றைக்கி எல்லோராலும் விரும்பப்படுற ஒரு விளையாட்டாகவும் மாறியிருக்கு இந்த சிலம்பாட்டம். அந்த சிலம்பாட்டம் உங்களுக்காக. We'll be right back.
ஒரு பக்கம் பொங்கலையும் இன்னொரு பக்கம் கரும்பையும் நீங்கள் எல்லாருமே ருசிச்சிட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் நம்ம வேந்தர் டிவி வழங்கிய இந்த கிராமிய கலை விழா உங்களுக்கு மிகப்பெரிய விருந்தே கொடுத்துருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். மீண்டும் ஒருமுறை நேயர்கள் அனைவருக்கும் வேந்தர் டிவியின் சார்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.